The one and only, Bodhisali. Bodhisali and Raphael, shirts and trousers. நாடு முழுவதும் 50 ரயில் நிலையங்களில் மக்கள் மருந்தகங்களை நிறுவ மத்திய அரசு திட்டம். பயணிகள் வசதிக்காக தமிழகத்தில் திருச்சி, ஈரோடு, திண்டுக்கல் ரயில் நிலையங்களில் அமைகிறது. நாங்குநேரியில் சாதிய பாகுபாட்டில் தாக்கப்பட்ட மாணாக்கரை சந்தித்த சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன். அறுவை சிகிச்சைக்காக ஸ்டான்லி மருத்துவமனை மருத்துவர்கள் நெல்லைக்கு அழைத்து வர முடிவு என அறிவிப்பு. 1989 சட்டப்பேரவையில் பெண் என்றும் பாராமல் கொடூரமான முறையில் ஜெயலலிதா மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. முடிந்து போன சம்பவத்தை புதிது போல இபிஎஸ் பேசுவதாக திமுக எம்பி திருச்சி சிவா பதில். ஜெயலலிதா அவமதிக்கப்பட்ட விவகாரத்தில் முதலமைச்சர் உண்மையை மறைப்பதாக தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டு. வரலாற்றை மறைப்பவர்களை இளைஞர்கள் எப்படி நம்புவார்கள் என்றும் கேள்வி. ஜெயலலிதா சேலை இழுக்கப்பட்டதாக கூறுவதில் உண்மையில்லை. 1989 சட்டப்பேரவையில் நடந்தது பற்றி அப்போது அருகில் இருந்த திருநாவுக்கரசர் பேட்டி. மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் ஆவணி மூலத் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். முக்கிய நிகழ்வான சுவாமி பட்டாபிஷேகம் வரும் 25ஆம் தேதி நடைபெறுகிறது. விடுமுறை தினத்தையொட்டி திருச்செந்தூர் முருகன் கோயிலில் குவிந்த பக்தர்கள் 5 மணி நேரம் வரை வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம். மேகமலை அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர், குளிர்ந்த அருவியில் குளித்து மகிழ்ந்த சுற்றுலா பயணிகள். அமைச்சர் அன்பில் மகேஷ் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ், பெங்களூருவிலிருந்து சென்னை திரும்பினார். மண் சரிவால் பாதிக்கப்பட்ட கூடலூர் உதகை சாலை தற்காலிகமாக சீரமைப்பு. 3 மாநிலங்களுக்கு இடையேயான கனரக வாகன போக்குவரத்து மீண்டும் தொடக்கம். தமிழகம் முழுவதும் ஆடி 28 திருவிழா கொண்டாட்டம். மேட்டூர் அணை அருகே குடும்பம் குடும்பமாக குவிந்த பொதுமக்கள். திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் அசைவ உணவகங்கள் இருப்பது வருத்தம் அளிப்பதாக ஆளுநர் ரவி கூறிய விவகாரம், தமிழக அரசு தலையிட எதுவும் இல்லை என அமைச்சர் ஏவா வேலு பதில். நாட்டின் சுதந்திர தினத்தையொட்டி ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு அதிகரிப்பு. முக்கிய இடங்களில் தடுப்புகள் அமைத்து வாகன தணிக்கை தீவிரம். இந்திய சீன ராணுவ அதிகாரிகளிடையே நாளை மீண்டும் பேச்சுவார்த்தை. கிழக்கு லடாக் எல்லையிலிருந்து சீனாவை வெளியேற்றுவது குறித்து பேச முடிவு. இமாச்சல பிரதேச மாநிலம் சிம்லா அருகே கனமழையால் நிலச்சரிவு, மரங்கள் வேரோடு முறிந்து விழுந்ததில் வாகனங்கள் சேதம். உலக புகழ்பெற்ற பாரிஸ் ஈஃபில் டவரில் வெடிகுண்டு இருப்பதாக மிரட்டல், சுற்றுலா பயணிகள் அவசர அவசரமாக வெளியேற்றம். நடிகை ஸ்ரீதேவியின் 60வது பிறந்தநாள் டூடுல் வெளியிட்டு கௌரவித்த கூகுள். பார்ட்டி வேறுனாலும் ஐ பிரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only, Puthiyathalaimurai TV. Puthiyathalaimurai and Raphael, shirts and trousers.